அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த மின்சாரத்திலிருந்து கிடைச்சிருக்க ஒரு நிரந்தரமான புதிய அரசு வேலை வாய்ப்புக்கான ஆஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண மினிமம் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th டிகிரி, டிப்ளமோ, பிஇ அப்படின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண விருப்பப்பட்டால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டிங்க்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 25,500 ப்ளஸ் படிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பியூர்லி பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ உங்களுக்கான போஸ்டிங்குமே தமிழ்நாட்டில் தான் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா July 31 வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸஸுமே கிடையாது. அவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரொசஸ் கூட எலிஜிபிள் தான். எந்தவித எக்ஸ்பீரியன்ஸுமே அவங்க கேட்கல. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தை சார்ந்த தகுதி உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ள முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இந்த ரெக்யூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த போஸ்ட்டுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி பாபா ஆட்டோமிக் ரிசர்ச் சென்டர் இவங்க கொடுத்துருக்க நியூக்ளியர் சைக்கிள் போர்டிலேருந்து வந்திருக்க நோட்டிஃபிகேஷன் தான். உங்களுக்கான போஸ்டிங் பற்றி எங்கே இருக்குன்னா கல்பாக்கம். கல்பாக்கம்ல மின்சாரம் தயாரிக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து கிடச்சிருக்க நோட்டிஃபிகேஷன். ஸோ போஸ்டிங்ஸ் எல்லாமே அங்கே தான் உங்களுக்கு இருக்கும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா July 31 இருக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஆன்லைனில் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரியில் வந்து போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. குரூப் சி நான் கெஜிட்டட் போஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வேக்கன்சிஸ், யூஆர் கேட்டகரியில் 3, ஓபிசியில் 1, எஸ்சியில் 1, எஸ்டியில் 1னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதோட உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் வந்து 30 வேர்ட்ஸ் பர் மினிட் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18-27 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதிலும் பார்த்தீங்கன்னா சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. யூஆர் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 3 இயர்ஸ் அப்ளை பண்ணி, அதாவது 32 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர் மந்த்துக்கு 25,500 ரூபாய் இருக்கும். அது இல்லாமல் எக்கச்சக்க அலவன்சஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 ஹவர் வந்து டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அந்த டெஸ்ட்டுக்கான சிலபஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த 1 ஹவர் டெஸ்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபி ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 டெஸ்ட்டும் பேஸ் பண்ணி தான் இந்த போஸ்டிங்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிரைவர் ஆன் கேட்டகரியில் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா குரூப் சி நான் கெஜிட்டட் போஸ்ட்டு தான். மொத்த வேக்கன்சிஸ் 11 வேக்கன்சிஸ், யூஆர் கேட்டகரியில் 4, இடபிள்யூஎஸில் 1, ஓபிசி 2, எஸ்சி 2, எஸ்டி 2னு சொல்லி வேக்கன்சிஸுமே பிரித்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதோட உங்களுக்கு வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட மோட்டார் மெக்கானிசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் 3 இயர்ஸ் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மற்ற எந்த போஸ்ட்டுமே வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. ப்ரொசஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட், அப்ளை பண்ண ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18-27 வயது வரைக்கும் இருக்குங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ்ன்னு சொல்லி 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசிக்கு 3 இயர்ஸ் சொல்லி 30 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கு உங்களுக்கு 19,900 இருக்கும். அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு அலவன்சஸ் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கும் 1 ஹவர் வந்து டெஸ்ட் இருக்கும். அதுக்கான சிலபஸுமே இங்கேயே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிரைவிங் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 டெஸ்ட்டுமே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான டிரைவர் போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒர்க் அசிஸ்டன்ட் ஏ. இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா குரூப் சி நான் கெஜிஸ்டர்ட் போஸ்ட் தான். மொத்த வேக்கன்சிஸ் வந்து 72 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. யூஆரில் 20 வேக்கன்சிஸ், இடபிள்யூஎஸில் 3, ஓபிசியில் 15, எஸ்சி 15, எஸ்டி 12, பிடபிள்யூபிடியில் 7 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே ஓகே. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டை பார்த்தீங்கன்னா 18-27 வயது வரைக்கும் இருக்குங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுலேயுமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ்ன்னு சொல்லி 32 வயது வரைக்கும் இருக்குங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்து 30 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு உங்களுக்கு 18,000 ரூபாய் இருக்கும். அது இல்லாமல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு அலவன்சஸ் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ப்ரிமிலரி டெஸ்ட் இருக்கும், இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் டெஸ்ட்டு தான். இதுக்குமான அதாவது சிலபஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்ட் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டுக்குமான சிலபஸுமே இங்கேயே கொடுத்துருக்காங்க, இதெல்லாமே நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த ரெண்டு டெஸ்ட்டுமே ஃபைனல் மெரிட் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ரெண்டு டெஸ்ட்டும் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூன்று விதமான பதவிகளுமே நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கான எலிஜிபிலிட்டி அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன்ஸ் அண்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, இவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இவங்கள தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸை 100 ரூபீஸ் பே பண்ணணும், அதையுமே நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறப்ப ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் வந்து பார்த்திங்கன்னா 1/7/2022 31/7/2022 வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா July 31 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், https://recruit.vrc.gov.in அப்படிங்கிற அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்பே நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸுமே பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. ஸோ இதில் எல்லாமே சொல்லியிருக்காங்க பாருங்கள், உங்களுடைய ஃபோட்டோஸ்லேருந்து நீங்கள் என்னென்ன ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும், என்னென்ன கம்யூனிட்டி ப்ரூஃப்லேருந்து என்னென்ன வந்து நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 7th பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அதாவது ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் மார்க் ஷீட் இது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் செல் நம்பருமே வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட் எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பேஜ் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளை லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும் அது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு வேகன்சி இருக்கிறது வந்து தெரிய வரட்டும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.